ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா CSK வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நீ ஜேபாக்ல நடந்த மேட்ச். CSK டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க, ஒரு நல்ல டாஸ் தான். சோ இந்த மாதிரி பிச்சஸ்ல, அதுவும் நைட் மேட்சஸ்ல, அதுவும் டெல்லி மாதிரி ஒரு டீமுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும். சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிச்சு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு டிபிக்கல் ஒரு ஜேபாக் பிச்சு தான் இது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம ஓப்பனர்ஸ் ஜவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ரன்ஸ் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அக்ஷர் பட்டேல் பவர் பிளேல ஒரு விக்கெட், பவர் பிளே முடிஞ்சோன்னு ஒரு விக்கெட்டுன்னு ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே விக்கெட்டையும் எடுத்தாரு. எஸ்பெஷலி அவர் டெவான் கான்வே எடுத்த விக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லர் பால் போட்டாரு. ஆக்சுவலா டெவான் கான்வேட அவரோட அந்த ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைல் வந்து ஒரு ஸ்பாக்ல ஒரு ஸ்லாக்ல ஒரு ஸ்வீப் அடிப்பாரு, அந்த ஷாட் அடிக்க பார்த்து எல்பிடபிள்யூ ஆனாரு. அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாடும் பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்தாரு, பட் ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு போவார்னு பார்த்தேன். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் பால் போட்டாரு, அதுவும் அவர் வந்து நல்லா இறங்கி வந்து லாஃப்ட் அடிக்கப்பட்டாரு. ஸோ லாங் ஆஃப்ல அமன் கான் ஃபீல்டர் கேஷ் பிடிச்சாரு. தேவையில்லாத ஒரு ரெண்டு விக்கெட் வந்து விழுந்தோடனே மேட்ச் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாச்சு. இவங்க ரெண்டு ஓப்பனர்ஸ் தான் சிஎஸ்கேக்காக இந்த சீசன்ல நல்லா ஆன ஓப்பனர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அஜிங்கிய ரஹானே வந்தாரு. அவரும் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னு பார்த்தேன். பட் அவரும் வந்து ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு ரன் த பால் தான் ஆனாரு, பெரிய ஒரு இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்தும் இல்லை. ஸோ லலித் யாதவோட பால்ல டவுன் த ட்ராக் இறங்கி வந்து அடிச்சு அவுட் ஆனார் ஒரு ஷாட், தேவையில்லாத ஒரு ஷாட்டுன்னு சொல்லுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சிவம் துபே, அவர் இந்த சீசன்ல இருந்தே பாத்தீங்கன்னா சிக்ஸர் துபேவா இருக்காரு. சிவம் துபே கூட சிக்ஸர் துபேன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா வந்து அதிகமான சிக்ஸர்ஸ் அடிச்ச பிளேயர்ல அவரும் அந்த டாப் 3 லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக நல்லா கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு வராரு. ஒரு மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ரன்ஸை டக்கு டக்குன்னு குயிக்காக அடிக்கிற மாதிரியான ஒரு பிளேயராக, ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 180 ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற பிளேயராக இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-6 கிட்ட அடிச்சாரு, நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான். ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி தான் பண்ணாரு, ஒரு 25 ரன் 12 பால் அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர்ல இந்த வாடி ராய்டு மெயின் பிளேயிங்ல அவங்க தான் இருந்தாரு. ஸோ இந்த வாடி பார்த்தீங்கன்னா ராய்டு வந்திருந்தாரு, அவரும் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஃப்டர் 11 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தார். ஒரு 9 ஓவர் இருக்கு, கொஞ்சம் இன்னிங்ஸை கன்வெர்ட் பண்ணி கடைசியில் ஒரு பெரிய ஷாட்ஸ்லாம் ஆடி நல்ல ஒரு ஸ்கோரை ஒரு 200 கிட்ட கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பார்த்துருந்த மேட்ச். பட் ராய்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 23 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருந்தாரு, பெரிய ரன்ஸ் அடிக்க முடியல. ஸோ அடுத்து வந்து ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. பட் டோனி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17th ஓவரில் தான் வந்தார். பட் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஜடேஜாக்கு ஸ்ட்ரைக் நிறையா வந்தது அந்த தோனி 17th ஓவருக்கு அந்த பாதியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே ஜடேஜாக்கு ஸ்ட்ரைக் வந்தது. அவர் வந்து ஜடேஜா ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாரு, கொஞ்சம் ரன்ஸ் அவரும் இறங்கி அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு 180 ப்ளஸ் ஸ்கோராது வந்திருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தோனி கடைசியாக வந்தார், ஒரு நல்ல ஒரு சின்ன கேமியோ ஒன்று ஆட்டு போனார். வந்து ஒரு 9 பாலில் ஒரு 20 ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-6 ஒரு 4 கிட்ட அடித்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைலில் ஒரு டீப் மேட் விக்கெட்டில் ஒரு 6, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பவுண்டரி இறங்கி ஒரு 6 அடிச்சார் டோனி. ரெண்டுமே பார்க்க செம்மையாக இருந்தது. ஸோ இன்னைக்கு அவர் உள்ளே வரும்போதே சவுண்ட் அப்படி கேட்டது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டோனி வரும்போது இப்போ எல்லா பிளேயர்ஸ் வரும்போது பின்னாடி வந்து ஒரு டிஜே வந்து பேக்ரவுண்டில் ஒரு சாங் போடுவாங்க ஸ்டேடியமில். பட் இன்னும் டிவியில் பார்த்துருந்த மேட்ச், பட் வந்து பார்க்கும்போது என்ன சாங் போடுறாங்கன்னே என் காதில் கேட்கல. ஸோ டிவியில் அப்படி ஒரு சவுண்டு கேட்டுது, ஸோ ஃபேன்ஸோட சவுண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு போகிறத விட கேட்காத அளவுக்கு ஃபேன்ஸோட சவுண்ட் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்தது. ஒரு சின்ன கேமியோ ஆனாலும் தோனி வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு போனாலும் சொல்லுவேன். பட் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாக்கு. அந்த நாக்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 167 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருந்தாங்க, ஒரு பெரிய ஸ்கோர் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் சேப்பாக்கு மாதிரி ஒரு பிச்சு எப்படி வேணால் மாறக்கூடிய ஒரு பிச்சு, திடீர்னு பேட்டிங்க்கு சாதகமாக போகும் சில டைம்ல. ஆனால் சேப்பாக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு ஏற்ற ஒரு ட்ராக், அதனால வந்து அந்த ஒரு பயம் இல்லை, நம்ம டீமில் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருந்தால் அந்த மேட்சை ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 168 ரன் டார்கெட்டோட பார்த்தீங்கன்னா டெல்லி வந்திருந்தாங்க. நல்ல ஃபார்மில் இருந்த வார்னர் லாஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் பெருசாக அவர் எதுவுமே ஆடுறது இல்லை. ஸோ இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா வந்து டக் அவுட் ஆகிட்டாரு தீபக் சஹர் பாலில். ஏன்னா தீபக் சஹர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 மேட்சை தான் ஆட ஆரம்பிச்சிருக்காரு, அவர் திரும்பி கம்பேக் கொடுத்து ஆட ஆரம்பிச்சிருக்காரு இந்த எல்எஸ்ஜி மேட்ச்லேருந்து. இந்த சீசன்லேயே ஃபுல்லாக இன்ஜுரின்னு உட்காந்தவர் ஒரு 14 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ஆனால் டோனி வந்து அவரை பக்காவாக ஒரு 2-3 சீசன்ஸாக யூஸ் பண்ணி நல்ல ஒரு இந்தியன் டீம் வைக்கு போக வச்சாரு. அவர் வந்து பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் தீபக் சார், அந்த ஸ்லோ பவுன்சர் ஸ்லோ பால்லாம் வந்து ஸ்லோ ஆக்கர்லாம் சூப்பராக போடக்கூடிய ஒரு பவுலர், அதனால தான் அவர் இவ்வளோ காசுக்கு நம்ம எடுத்தோம் திரும்பி. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து செம போலிங் இன்னைக்கு தீபக் சார் பார்த்தீங்கன்னா. அவர் ஏன் அந்த பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்ன்றதை இன்னைக்கு காமிச்சாரு, நான் இந்த மாதிரி தாண்டா போலிங் போடுவேன், நான் இப்படி தாண்டா பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றத காமிச்சாரு. இன்னைக்கு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து வார்னர் வந்து ஒரு டக் அவுட் எடுத்தார், ஒரு செம
செம பால் அது அவர் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப்ல போட்ட பால் அது பேக் ஆஃப் ஃபுல் லென்த்ல போய் அடிச்சாரு அவர் வார்னரு டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலிப் சால்க் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லிக்காக ஒரு நல்ல ஒரு ரீசன் ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கார் லாஸ்ட் ஒரு ரெண்டு மேட்சா. ஏன்னா பிரித்திவ் ஷா வந்து ஒரு பெரிய ஃபார்ம்ல இல்லை. ஸோ டெல்லிக்கு அது ஒரு பெரிய கன்சர்னாக இருந்தது. சான்ஸ் கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க பிரித்திவ் ஷா பெருசாக அல்லன்னு சொல்லிட்டு பிலிப் சால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி வந்து சான்சஸ் வந்து திரும்பி ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டைலிஷான ஒரு பேட்ஸ்மேன் வேற. ஸோ ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அவரும் வந்து திடீர்னு அக்ரெசிவாக ஆரம்பிச்சாரு ஒரு ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோரோட ஒரு 17 பால்ல ஒரு 11 ரன் கிட்ட. பட் ஆனால் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து தீபக் சார் வந்து ஒரு செமையாக போட்டார் ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் பால் வந்து வைடா ஆஃப் ஸ்டெம்ப்ல வந்து போட்டார் ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் பால் செம பால் போட்டார். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராய்டு கேட்ச் பிடிச்சி அவுட் ஆனார். ராய்டு சூப்பர் கேட்ச். பட் அவர் இதுக்கு முன்னாடிலாம் போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அந்தளவுக்கு ஃபீல்டிங் பண்ணல கேட்ச் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம் கேட்ச்லாம் விட்றாருன்னு. பட் இந்த சீசன்ல என்ன நல்லா இருந்தது அந்த ஒரு ஃபிட்டாகவே இருக்காரு நல்லா கேட்சும் செம்மையாக பிடிக்கிறாரு. பட் இந்த மேட்ச்ல அவர் மெயினாக அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேட்டிங்கில் இருப்பாங்க போலிங்கில் மோஸ்ட்டாக உட்கார வைப்பாங்க ஃபீல்டிங் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த வாட்டி அவர் ஃபீல்டிங் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு உண்மையிலே அவரோட கேட்ச் நல்லா இருந்தது. தீபக் சாவர் பவர் பிளேக்குள்ளேயே ஒரு ரெண்டு விக்கெட் அதுவும் ஒரு அதிரடி ஓப்பனர்ஸை வந்து எடுத்தது ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது சிஎஸ்கே டீமுக்கு மேட்ச்குள்ளே வரதுக்கு. அதே மாதிரி மிச்சல் மார்ஷோட ஒரு ரன் அவுட் அது வந்து ரொம்ப ஒரு அது என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா அது வந்து தேவையில்லாத ஒரு ரன் அவுட்னு சொல்லுவேன். ஏன்னா மணிஷ் பாண்டே தேவலாம் அவரோட கால் தான் அது. பட் அது ஒரு தேவையில்லாத ஒரு ரன் அவுட்னு சொல்லுவேன். ஸோ இந்த மூணு இங்கிலீஷ் ஓப்பனர்ஸ் ஒரு ஃபாரின் ஓப்பனர்ஸ் பிளஸ் அந்த ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேன் மிச்சல் மார்ஷ் மூணு பேரும் அவுட் ஆனோடனே மேட்ச் எங்கேயே முடிஞ்சிச்சுன்றது எனக்கு அப்போவே தெரியும் மேட்ச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேட்ச் இன்னொரு ஒரு 1 hour நம்ம கையில் நம்மளோட டாமினன்ட் தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 5% அவங்க எங்கேயாவது அடித்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது கூட பாசிபிள் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் மேட்ச் பார்த்துருந்தேன். மேட்ச் அப்படி தான் போச்சு. மெயினாக அந்த மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து தோனி வந்து ஜடேஜாவுக்கும் 4 ஓவர் கொடுத்தாரு மொயின் அலிக்கும் 4 ஓவர் கொடுத்தாரு. இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்களுக்கு எல்லாருக்குமே 2 hour 3 hour ஒரு கட் பண்ணி தான் கொடுத்துருந்தாரு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஃபுல் கோட்டாக கொடுத்தாரு. ரெண்டு பேருமே திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 hours வந்து ஒரு 35 ரன் கீழ் தான் கொடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு போலிங் போட்டிருந்தாங்க. அவங்க போலிங் ஆட ரொம்ப திணறினாங்க. பேசுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரேட்மார்க் போலிங் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் மொயின் அலி வந்து விக்கெட் எடுக்கலாம் கூட 4 hours வந்து ஒரு 16 ரன் கிட்ட கொடுத்துருந்தாரு. ரொம்ப ஃபுல் டைட்டாக போட்டிருந்தாரு அவரோட ஆஃப் ஸ்பின்னு சூப்பராக இருந்தது. தோனி எதுக்கு மொயின் அலி இங்கே வச்சிருக்காரு அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா சேப்பா பிச்சுக்கு ஏற்ற ஒரு பிளேயர் தான் அவர் தோனி எடுத்தாரு. அதை நிரூபிச்சுட்டு வராரு. பேட்டிங்கில் அவர் இன்றைக்கி எதுவும் பெருசாக பண்ணல. பட் போலிங்கில் ஓரளவுக்கு நல்லா எக்கனாமிக்கலாக போட்டார். ஸோ ஜடேஜாவும் ஒரு விக்கெட் எடுத்தாலும் நல்லா எக்கனாமிக்கலாக டைட்டாக போட்டார் போலிங்கு. மெயினாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரிலே ரொசோவ் அண்ட் மணிஷ் பாண்டே ஒரு 59 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அது ஒரு T20 பார்ட்னர்ஷிப் மாதிரி எனக்கு பார்க்கும்போது தெரியல. ஒரு ஒடி பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பட் இந்த காலத்தில் ஒடி மேட்ச்சுமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஆடுறாங்க. இவங்க ஏதோ ஒரு T20 IPL மேட்ச்சில் வந்து ஒரு ஒடி இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் அவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க. கொஞ்சம் தைரியமாக இறங்கி அடிச்சா ஆடலான்றத பார்க்காம சரி நம்ம கடைசியில் அடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆனாங்க. பட் எனக்கு இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா அக்ஷர் பட்டேல்ன்றது ஒரு ஃபார்ம் ஃபார் இஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கர தரமான ஒரு பிளேயர். இப்போ ரீசெண்டாக இந்தியா டீமில் ஓடிஐ டெஸ்ட்ன்றதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர ஒரு நல்ல பிளேயர். அவர் வந்து போலிங்கும் நல்லா போடுவார். எஸ்பெஷலி பேட்டிங்கும் ஒரு ஃபுல் பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேனாக ஆடுறாரு. டெக்னிக்கல் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் அவர். ஸோ அவர் இவங்க டெல்லி பார்த்தீங்கன்னா பவுலர்னு நினச்சி அவர் அதுக்கே விட்டுட்டு அவர் பேட்டிங் வந்து நம்பர் 7 வர வச்சு அது என்னன்னு தெரியல. அவர்லாம் அந்த ஒரு நம்பர் 4 நம்பர் 5 இறக்கி கொடுத்துருந்தா நீங்கள் மேட்ச்சில் க்ரூஷியலாக இருந்திருக்கும். இந்த மேட்ச் அவரும் நல்லா அடிச்சு கொடுத்து இன்றைக்கி வின் பண்ண வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு தரமான பேட்ஸ்மேனை கொண்டு போய் நம்பர் 7 இறக்கி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் லேர் ரோசவ் அண்ட் மணிஷ் பாண்டே. மணிஷ் பாண்டே இம்பாக்ட் பிளேயர் தான். ஸோ இது சொன்னால் எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. மணிஷ் பாண்டே இம்பாக்ட் பிளேயர்னு சொல்கிறது அவர்கிட்ட இவங்க அந்தளவுக்கு என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. அவர் இன்னிக்கோ சரக்கு தீர்ந்த ஒரு பிளேயர்னு நான் சொல்லுவேன். திரும்பி அவரை கொண்டு வந்து ஐபிஎல்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த செம ஃபன்னாக தான் இருந்தது அவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப். பட் அவர் அவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயராக இல்லை நமக்கு இம்பாக்ட் பிளேயராக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஒரு ரெண்டு பேரும் ஓரளவு மேட்சை கொண்டு போகிற அளவுக்கு பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு சுத்தமாக கொண்டு போகவே முடியல அந்த இடத்துல. ஸோ அக்ஷர் பட்டேல் நம்பர் 7 வந்தாலும் வந்து ஒரு 21 ரன்ஸ் கிட்ட அடிச்சார். நல்ல ஃபாஸ்ட்டான ஒரு இன்னிங்ஸ் தான் ஆனார் ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்டில். அவர் இன்னும் கொஞ்சம் மேடையே வந்திருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் அவரும் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணார். மெயினாக மதீஷ் தீக்ஷனா அவர் வந்து 2 hours 16 ரன் கிட்ட கொடுத்துருந்தாலும் அவருக்கு வந்து தோனி இந்த வாட்டி இந்த மேட்ச்சில் பெருசாக ஓவர் கொடுக்கல. ஏன்னா அவர் எப்பயுமே வந்து மொயின் அலி ஓவரை வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஒரு 2 hours கொடுத்துட்டு தீக்ஷனாக்கு 4 hours கொடுப்பாரு. பட் இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தீக்ஷனாக்கு 2 hours தான் கிடைச்சிது. அதுமாதிரி பேசர்ஸுமே யாருமே ஃபுல் கோட்டாக முடிக்கல. மெயினாக பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 hours கொடுத்து ஒரு 18 ரன் கிட்ட தான் கொடுத்துருந்தார். 3 hours போட்டு அவரும் வந்து நல்லோட எக்கனாமிக்கில் தான் போட்டார். மெயினாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதிஷ பதிரானா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 wickets கிட்ட எடுத்திருந்தார். ஸோ இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெத் ஓவர்ஸாக 16-20 ஒரு அதிக விக்கெட்ஸ் எடுத்த பிளேயர் லிஸ்ட்டில் அவர் இருக்கார். ஒரு 16 wickets கிட்டே எடுத்திருக்காரு
பதிரனா ஒரு நல்ல ஃபைன் நமக்கு ஒரு யங் ஜம்னே சொல்லுவோம், ஒரு சீலன் கலந்து வந்த ஒரு போல நல்ல ஒரு லிட்டில் மலிங்கா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி போடுறாரு. ஸோ இப்படிலாம் இருக்க வரைக்கும் பயமே இல்லை. ஸோ துஷாரும் நல்லா போடுறாரு, அவர் வந்து எப்படின்னு சொல்ல முடியல, ஒரு சில மேட்ச்ல அதிகமாக கொடுத்தாலும் ரொம்ப நல்ல தரமாக போடுறாரு. தீபக் சார் இந்த மாதிரி ஒரு மூணு நல்ல ஸ்ட்ராங் பேஸ் போலர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜடேஜா, மொயின் அலி, தீக்ஷனா இந்த மாதிரியான ஒரு ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம். இன்னும் பேக்கப்லேயும் மிச்சல் சாந்தனர் வேற இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு பக்கா போலிங் யூனிட், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் யூனிட் வச்சிருக்கோம். நமக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி கப்படிக்க ஒரு பாசிபிள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வருது. பட் நான் தான் இந்த டீம் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் ஸ்டார்டிங்லேருந்தே, என்னடா இது டீம் இது இந்த வாட்டி இப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட ப்ரிவியூ வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஐபிஎல்க்கு முன்னாடி சிஎஸ்கே எடுத்துருக்கிறது ஒரு ஸ்குவாட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தோனி கேப்டன்சி நம்புங்க, தோனி யங்ஸ்டர்ஸ் நம்புறாரு, இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது. பட் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வாட்டி கொடுத்துட்டு வராங்க. சிஎஸ்கேட போலிங் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது இந்த சீசனில். என்னதான் வந்து ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸும் போலராக இருந்தால் கூட ரொம்ப அவங்க நல்லா ட்ரைன் பண்ணி நல்ல ஃபுல் ஸ்கில்டோட வந்து போலிங் போடுறாங்க. அதுக்கு வந்து தோனி தான் ஃபுல் கிரெடிட்ஸ் நான் சொல்லுவேன். அந்த பிளேயர்ஸும் அந்தளவுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட ஆடுறாங்க. ஸோ டோனி மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேயர் அடி வாங்கினாலுமே அடுத்த மேட்ச்சில் அவங்க சான்ஸ் கொடுக்குறாரு, ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். நிறைய டீம் அதை பண்ண மாட்டுறாங்க, அதனால தான் அந்த போலர்ஸ் ரொம்ப வந்து போயிடுறது, அடுத்த மேட்சஸ் வந்து அவங்க பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாது. பட் துஷார் பாந்தே இந்த சீசனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ரொம்ப ஒஸ்டாக போட்டாலும் செகண்ட் அந்த ஒரு செகண்ட் பேஸ் ஆஃப் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போலிங் போட்டுட்டு வராரு. அதுக்கு டோனி கொடுக்குற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் நான் சொல்லுவேன். மற்ற டீம் ஏன் பண்ண மாட்டாங்கன்றது தெரியல. ஸோ நீங்கள் மேட்ச் ஆல்மோஸ்ட் நம்ம கையில் தான் இருந்தது அந்த மூணு விக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமே கடைசி வரைக்குமே பால். ஸோ லாஸ்ட் ஓவரில் லலித் யாதவ் ஒரு மூணு பால் பேக் டு பேக் ஃபோர் அடிச்சாரு. அது எது அது அடிச்சிருந்தாலும் அந்த மேட்ச் நம்ம வின்னு தான், அந்த லாஸ்ட் ஓவர் 40+ ரன்ஸ் அடிக்கிறதுன்றது பாசிபிள் கிடையாது ஆறு சிக்ஸ் அடித்தாலும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மதிஷ் தீஷனா மதிஷ் பதிரானா வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வந்து லலித் யாதவ் எடுத்தாரு. ஒரு நல்ல போலிங் ரொம்ப மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்கள் மேட்ச் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் போய் பார்த்த ஒரு ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு சின்ன ஒரு லோ ஸ்கோரிங் கேம் ஆஃப் தான் இருக்கும். பட் சிஎஸ்கே ஆடும்போது நல்ல ஒரு சிக்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. டோனி அடிச்ச ஷார்ட்ஸ், அதே மாதிரி சிவம் துபே அடிச்ச ஷார்ட்ஸ்லாம் அங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் அக்ரெசிவாக பார்த்துருப்பாங்க. பட் இவங்க ஆடும்போது மேட்ச் ரொம்ப அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மேட்ச் ரொம்ப ஒரு டல்லாக தான் போச்சு. ஸ்டேடியம்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய சவுண்ட் இதெல்லாம் பார்க்க முடியல. விக்கெட் எடுக்கும்போது தான் ஒரு ஸ்டேடியமே எரிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு ஒரு ஆரவாரம் இல்லை. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லுக்கு வந்து சிஎஸ்கே டாமினன்ஸ் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமாக பண்ணிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95-98% நம்ம வந்து செமிஃபைனல் குவாலிஃபைட். பட் நம்ம டாப் டூல இருந்தால் தான் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ரெண்டு சான்சஸ் இருக்கும், அது போக ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலே டேரெக்டாக ஃபைனல்ஸ் போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் நமக்கு இருக்கிறதுனால, நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு செகண்ட் பிளேஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்குள்ள தான் நம்ம வரணும். அதுக்கு நமக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை வர்சஸ் கொல்கத்தா, அதுவும் சேப்பாக்கில். கொல்கத்தா நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த மேட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்றது. சிஎஸ்கே இன்னும் ரெண்டு மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கேன். பட் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா இன்னும் ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கு அடுத்து அவங்க திரும்பி டெல்லி கூட தான் ஆட போகிறாங்க, டெல்லியில் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். பார்ப்போம் என்னன்றது. அடுத்த வாரம் ரெண்டு டீமும் நம்மள மாதிரியான ஒரு டீமுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குமான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.